ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் சக்தி சார் அவங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சரவணன் சார் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு கேளுங்க அப்படின்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் போனோன்னா எப்படியா அந்த படத்தில் உள்ளே போயிடணும் அப்படின்ற ஒரு இதோட தான் உள்ளே போனது. போனோன்னே சரவணன் சார் ஸ்டோரி சொன்னார், நான் வேறு என்ன என்ன வச்சு ஸ்டோரிலாம் சொல்கிறாரு அப்போ சார்கிட்ட கேட்டேன். அப்போ நான் உள்ள படத்தில் நான் இருக்கேனா அப்படின்னு சார் சிரித்தார். ஸோ அங்கேருந்து இந்த ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு செட் ஆகணும்னு நான் யூஸ்வலாக எப்படி உள்ளே இருக்கும் அப்படின்னா ஒரு போய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி இப்போ தான் செட் ஆகிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ரா எனக்கு செட் ஆமான்ற ஒரு டவுட்டில் இருந்தது. ஸோ ஸ்டார்ட்லேருந்து சார் எங்களை நடித்து காட்டி எங்களை அந்த கேரக்டரை மாற்றிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து ப்ரொடியூசர்ஸ் சக்ரா சார் அண்ட் ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃபர்ஸ்ட் பேனரில் என்ன வச்சு பண்ணுறது பெரிய சந்தோஷம், தேங்க்யூ. அடுத்து சக்தி சார், யூஸ்வலாக எல்லாரும் சக்தி சாரை பார்த்து பயந்துகிட்டே இருப்பாங்க செட்டில், ஏன்னா எங்களுக்கு வேறு பயமுறுத்தி விட்டாங்க சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு. பட் ஃபர்ஸ்ட் டே ஒரு சீனில் நான் நோட் பண்ணேன், வந்து பார்த்துட்டு கூப்பிட்டு அவனுக்கு க்ளோஸ் வைங்க நல்லா பண்ணுறான் அப்படின்றாரு. அப்பப்போ கூப்பிட்டு பாராட்டுவார், இப்படி பண்ண அப்படி பண்ணுவேன்னு சொல்லுவார். கூப்பிட்டு ஸ்பெஷலாக எனக்கு இந்த க்ளோஸ் எல்லாம் வைப்பார் நல்ல, அது எனக்கு மட்டும்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மியூசிக் சத்யா சார், ஏன்னா சரவணன் சாரும் சத்யா சாரோடையும் ஒரு டுவோ நாங்கள் பார்த்துருப்போம். ஸோ அந்த மியூசிக்கில் நானும் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ அதில் டான்ஸ்லாம் ஆடியிருக்கேன், ஸோ பாருங்கள். அடுத்து நேஷ்னல் அவார்ட் சார் இளையராஜா சார், அவங்க படம் விஸ்வரூபம் எல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கோம். ஸோ அவங்க கூட ட்ராவல் ஆனது, அவங்க ஒரு சீனை எப்படி இது பண்ணுறாங்க, ஒர்க் எப்படி டெடிக்கேட்டடாக இருக்காங்க எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். முக்கியமாக சீனியர் ஆர்டிஸ்ட் சிங்கம்புலி சார், ஆர்எஸ் வாஜி சார், அவங்களெல்லாம் படத்தில் பார்த்துருக்கோம். அண்ட் நேரில் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்ற ஒரு உள்ள ஒரு இருக்கும், எப்படி தான் இவங்க ஒரு சீனை கன்வே பண்ணுறாங்க, எப்படி நடிக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஸ்பெஷலி சிங்கம்புலி சார், ஆர்எஸ் வாய் சார்லாம் டே இப்படி பண்ணு அப்படி பண்ணு இது நல்லா இருக்குது அப்படிம்பாரு. அண்டு அது கடவுள் கொடுத்துருக்கு, இப்போ நேரில் உட்காந்து பார்த்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மஹிமா, என்னத்தை சொல்கிற, இல்லை இல்லை ஆக்சுவலாக அவங்க ஒரு சீனியர் ஆடுதுன்னு என்ன 10 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் சீனியர், வயசில் இல்லை நான் வயசு போனவன், அவங்க ரொம்ப யங்காக இருக்காங்க 18 வயசு. ஸோ ரொம்ப நன்றி, ஏண்டா எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்டா யூஸ்வலாக அவங்களே சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த அப்போ அது பொய்யா? அண்ட் அடுத்தது இன்பா, ஃபர்ஸ்ட் ஒரு 30 டேஸ் சரவணன் சார் சொன்னது என்னன்னா, இந்த கேரக்டர் செட் ஆகணும்னா டெய்லி லுங்கியோட சட்டை போட்டு துண்டெல்லாம் கட்டிட்டு டெய்லி வந்துரு ஒர்க் ஷாப்புக்கு அப்படின்னு. ஸோ நான் ஒரு 5 டேஸ் போயிட்டு இருந்தேன், என்ன அது தனியாக மாட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, சார் அந்த இன்பாண்ட ஒருத்தர் இருக்கான்ல அவனை கூப்பிடுங்க சார் அப்படின்னு. ஸோ அவனோட ட்ராவல் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஒன்று இருந்துச்சு, அது ரமேஷ் சார் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, ஏ நீங்கள் ஸ்க்ரீனை விட வெளியில் தான் அவங்களோட பாண்டிங் நல்லா இருக்குது, அதை எப்படியாவது ஸ்க்ரீனில் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷம் அவன் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் அடுத்தது ரமேஷ் சார் தான், ஏன்னா சரவணன் சாருக்கு அடுத்தது ரொம்ப ஊக்கி வச்சது ரமேஷ் சார் மட்டும்தான். ஏன்னா டெய்லி சரவணன் சார் சொல்லியிருப்பார், ஏன்னா ஒரு இமோஷன் சீன் நடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ சார் தான் வந்து ஷூட் பண்ணுவார், கரெக்ஷன் சொல்லுவார், அதுக்கப்புறம் சார் சரவணன் சார் நடித்து காட்டுவார், அப்படி இப்படி போச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசிஸ்டன்ட் டிஓபி சார் கங்கா அண்ணா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலாக இப்படி ஒரு என்கரேஜ் பண்ணுறது இருந்தால் எங்களுக்கும் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு சீன்லேயும் வந்து சொல்லுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏடிஸ் நந்தா, ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் பிச்சு தேங்க்யூ ஸோ மச். ஸோ கடைசியாக சொல்கிறது என்னென்னா, என்ன மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற வளர்ந்து வர எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு தூணாக இருக்கிறது பத்திரிகையும் மீடியாவும் மட்டும்தான். அது பிக் பாஸ்லேருந்து எனக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, என்னோடய முதல் படம் கூகுள் கூட்டப்பாளாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும், பிடிச்சிருந்தா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச்.